எல்லாருக்கும் வணக்கம். சிரிக்காதீங்க அன்றும், காலையில இருந்து நானும் அன்றும் என்ன பேசுறதுன்னு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து எல்லாரையும் பார்த்த உடனே சத்தியமா மறந்துருச்சு. சத்யா படத்துக்கு அப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு இந்த படம் ஆக்சுவலா நான் பண்றதுக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொலைகாரன் மாதிரி ஒரு படத்துல வந்து நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நல்ல படத்துல நம்ம ஒரு பாட்டா இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஈஸி திங் ஆக்சுவலா. அது அமைதியா இருக்கு. ஸோ அது வந்து இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோகேஸ் மை டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து நான் விஜயானி சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல வந்து அவர் தான் வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. விஜயானி சார் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நாளா தெரியும். பிச்சைக்காரன் சைதான் அம்மன் இந்த படம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கீபோர்ட் ப்ரோக்ராம்ல. அண்ட் ஒரு நாள் திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணிட்டு சைமன் இந்த மாதிரி கொலைகாரன் படம் நீங்க மியூசிக் பண்ணணும் அப்படின்னாரு. என்ன சார் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இல்லை கீபோர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை நீங்கள் தான் மியூசிக் பண்ணும் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆண்ட்ரூம் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி உள்ள நான் இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு படம் வந்து ரொம்ப பயங்கர மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆண்ட்ரூட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக ஒரு ஒரு ஏன்னா அவ்வளோ ஒரு கிளாரிட்டி அவர்கிட்ட இருந்தது ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து டு பி வெரி ஓப்பன். அவர் எங்கிட்ட சொன்ன கதை இப்போ கூட அதாவது சென்சார் சர்டிஃபிகேட்லேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஒரு டயலாக் எந்தெந்த சீனில் என்னென்ன இருக்குது எல்லாமே சொல்லுவார். அண்ட் அவர் எங்கிட்ட டிஸ்கஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணார், இப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஈவன் அந்த படத்தில் இருக்க சாங் நீங்கள் பார்த்த கொல்லாதையாக இருக்கட்டும், இதமாய் இதமாய் அண்ட் பாட்டு எழுதுனா தமயந்தி வந்திருக்காங்க. அதே மாதிரி அருண் பாரதி சார் அவர் ஒரு சாங் ஆண்டவனே அந்த சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு சாங் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா சும்மா எதுவுமே படத்தில் ரேண்டமே இல்லை, எல்லாமே வந்து ஹி ஹாஸ் அ பிளான் உள்ள இது இப்படி தான் இருக்கணும், இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தனால எனக்கு வந்து எல்லா ஒர்க்கும் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா பேசிக்கலி ஒரு படம் நல்லா இருக்கிறப்ப அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா அமைஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல ஆண்ட்ருக்கும் நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்ன இன்வால்வ் பண்ணதுக்கு. அர்ஜுன் சார் சின்ன வயசுலேருந்து ஜெய்ஹிந்த் ஜென்டில்மேன் எல்லா படமும் பார்த்து வளர்ந்துட்டு அண்ட் கடைசியில் வந்து அவரோட படத்துக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே ஒரு சரியல் மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் லைக் பியூட்டிஃபுல் அஷுமா. ஸோ அவங்களோட அடுத்த படமும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ அண்ட் வேறு எல்லோரும் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தனஞ்சயன் சார் ஒரு 3 நாளாக வந்து படம் பார்த்ததுக்கு டெய்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு எனக்கு. எனக்கு ஒரு கெட்ட படம் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியாது எனக்கு, நான் அப்படியே நிற்பேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஐ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ.